ஹலோ வணக்கம், இது உங்கள் டூவட கேமிங். இது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த ஐடியிலேருந்து அப்படியே பேக் போகிறோம். ஓகே, பேக்னா எங்களா போகிறேன்னு கேட்டிங்களா? இங்கே நார்மல் ஐடியிலேருந்து ஒரு அல்ட்ரா பாட் ஐடிக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, இதுதான் அந்த ஐடிக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, பேட்ச்சு இந்த ஜீரோ. இப்போ தான் அந்த ஐடி ஓப்பன் பண்ணது, ஏதோ ஒரு கருமிச்சு பேர் வச்சேன். ஓகே, மேட்ச்குள்ளே போயிருக்கோம். அநேகமா 8000 ரூபாய்க்கு குத்துறாங்களே, எவ்வளோ ஃபேமஸ் அந்த கேரக்டர் அது. போயிருக்கோம், அடே ஒழுங்கா போ. எங்க இறங்கி பிஸ்மா சக்தி ட்ரிப்ல அந்த டவர் மேலே இறங்கி, டவர் மேல அது கீழே இறங்கியிருக்கோம். இறங்கலாம், ஒன்றும் இறங்கல, ஒரே ஸ்லோவாக போகுதுப்பா. இறங்க ஒரு வருஷம் ஆகும், அதுக்கு ஒரு வருஷம் ஆகிட்டப்போ கால் பண்ணுறேன். சரி, இறங்கி 2.5 வருஷம் ஆகிட்ட அப்புறம் எடுத்த வீடியோ அது. ஓகே, இறங்கியிருக்கோம். M60 தேவையில்ல, M10 எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஏகே ட்ராக். ஐயோ மை காட், ஏகே எடுத்து இன்னும் ஏகே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், நான் ஏகேவே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, இங்கே போனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு லூட் அடிக்க தான் சொல்லி போனோம். ஓகே, ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வரோம். ஓகே, இப்போ தான் ஒருத்த கண்ண மாட்டினான், செம்மையாக டேமேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு போடணும். அவன் அதுக்குள்ளேயும் அவன் அவங்க இன்னொருத்தங்கிட்ட சண்டை போடணுறான். சரி, நம்மளை பூந்தில் நம்ம சந்தில் பூந்து ஓசியில் அடிக்கிறான்னு சொல்லிட்டு போனோம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி பையனை ஆளை காணும், பார்த்தா ரெண்டு பேரும் ஜோரியாக ஓடுனுக்குறாங்க. ஸோ போய் விரட்டி விரட்டி அடிக்கலாம்னு சொன்னோம், பார்த்தா ரெண்டுமே செதஞ்சிட்டாங்க. சாச்சே, அவனை மட்டும் துரத்தலாம் சொல்லிட்டு அவனை துரத்தி இன்னும் போயின்னு இருக்கேன். ஒரு பின்னாடி வேற இன்னும் ரெண்டு பேரும் சுற்றி போட்டு அடிக்கிறாங்க. ஓகே, நான் கஷ்டப்பட்டு துரத்தின்னு பார்த்தா இவனுங்க வச்சு முடிச்சிட்டானுங்க. பார்த்தா காணும். சரி, இங்கே ஒருத்தன் சுடுறானே சொல்லிட்டு போனான், அதுகளுக்கு கிட்டுற ஒருத்தன் சுட்டான், அதனால அவங்ககிட்ட போயிட்டான். இங்கே நிற்கிறானே சொல்கிறானே சொல்லிட்டு வளைஞ்சு வளைஞ்சு போனோம். ஓகே, அவனை இன்னொருத்த அடிக்கிறான், செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. சரி, இங்கே ஃபுல்லாக குறைச்சா சொல்லிட்டு இந்த தற்காப்புக்காக ஒரு M10 எடுத்தோம். பார்த்தா ஓடனா, சரி நம்மளும் சொல்லிட்டு ஆடி பிடிச்சி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடின்னு இருக்கோம். மாட்டவே மாட்டான், இப்போ இவ்வளோ இன்னொருத்தையாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இல்லை, கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னைக்கு என்னன்னா, அந்த ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்க, அந்த இந்திய இடம் தான். ஓகே, அந்த பாலத்துக்கு நடுவில் பாலத்துக்கு உள்ளே போயிடும் அப்புறம், அதனால ஒரு வாழாக்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து தான். இதை பாருங்க, உள்ளே போயிட்டா, உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும், அதனால தான் அவன் ஆக்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டே வந்துருச்சு. சரி, ஸ்லோப் வந்த நேரத்தில் ஒரு புது குத்திடும். ஓகே, மாட்டவே மாட்டா, ஃபிஸ்ட் பேர் சுத்தமாக ஏற்றலை நாங்கள். செம்ம காண்டு ஏற்றுடா இந்த கேரக்டர் தான். செம்ம டென்ஷன் ஆகுதுடா, வவாவோ அடி அடிக்கி ஓடி பிடிச்சி விளாடி இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ணா தான் நல்லா ஆட காமிக்கிறா. சரி, நம்மளும் பெரிய பொறுப்பு மாதிரி ஓடின்னு இருக்கோம். சொல்லி வாங்கும் போலும் பயங்கரமாக ஒரு கிலோ அடிச்சிட்டோம். ஓகே, இங்கே ஏதோ காட்டு பூச்சி சத்தம் வச்சு சுட்டுங்குதே சொல்லிட்டு நாங்கள் போனோம். அந்த
காட்டு பூச்சி ரெண்டு பேர் மாட்டினாங்க. ஓகேவா? அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். சரி போகிறோம், துரத்தின்னு போகிறோம். ஒருத்தனால தான் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து வந்து ஓடி ஓடனா ஓடுறான் அவன். சரி அவனை துரத்தின்னு போகிறதுக்கு ரொம்ப பெரிய பாடாயிடுச்சு. பார்த்தா அவனோட முன்னாடி போயிட்டு இருக்கேன். என்னடா குத்தவே மாட்டேந்தே, எட ஆற மாதிரி காமி மாட்டேங்க தான் அவனோட முன்னாடி போயிட்டு இருக்கேன். காமி மாதிரி குத்தனா எப்படியோ ஓடிடுறான், எப்படியோ எஸ்ஐ ஓடிடுறான். இது பார்த்தாலும் ஃபோனு லேக் வேறு அடிக்குது, பயங்கரமான லேகு. இந்த வீடியோலே ஒரு 3000 மீட்டர் நான் சுற்றிட்டு இருப்பேன் ஓடிய. இன்னும் மாட்டே மாட்டுறாங்க. பாயிண்ட் இத்தனைக்கு ஹெட்டில் தான் வச்சுன்னு போயின்னு இருக்கேன். இந்த இவன் வந்து இவ்வளோ கஷ்டமாக துவத்தின்னு வந்தோம், அதுக்குள்ளே முன்னாடி இருக்கான் அப்புறம் அவன் போட்டான். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி யாரா நீ, எப்படி இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு. சரி வாடா நீயே நானும் பார்த்தலாம் சொல்லிட்டு பிஸ்ட்லி அவனை பயங்கரமாக ஒரு போட்டு தள்ளியாச்சு. சப்பன் மெடிக்கிட்டு இல்லை, சரி அதனால போயிட்டு மெடிக்கிட்டு போடணும்லாம் சொல்லிட்டு போனேன். போன மாதிரி வெற்றிகரமாக போட்டுட்டேன். ஓடினு இருக்கேன், முட்டு சந்திரமா முட்டின்னு இருக்கோம். சுத்தி சுத்தி இந்த டிஸ்மஸ் அக்டாண்டே வரும். ஸோ ஓடினே இருக்கோம். மேட்ச் முடியுதுக்கு ஒரு வருஷமும். சரி இப்போ கட் பண்ணி போகலாம் சொல்லிட்டு கட் பண்ணிடுறோம். சரி இன்னொரு காட்டு பூச்சி மாட்டிக்கிச்சு. அதனால் அதனால அவனை பஜ்ஜி போட போயின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு 43 வேறு லெவல். நான் ஓசிக்கு அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன். எவனோ ஒருத்தன் 42-43 தான் போச்சு. அப்போது 85 தான் அவனுக்கு ஹெல்த்தியாக இருந்தது. எவனும் செம்ம எவன்ட்டு நல்லா பஜ்ஜி போட்டு அனுப்பிச்சுக்கிறான் இவனை. நான் ஓசியில் அந்த பஜ்ஜியை கடை இருந்துக்கிட்டோம். ஓகே இங்கே ஒரு சண்டை நடக்கும் பாருங்கள், பக்க பக்கமாக இருக்கும். அவனுக்கு எவனை துரத்துனே தெரியாது. கடைசியாக இவன் மாட்டிக்கிறான், இந்த சைடு இந்த ஒருத்தன் அடிக்கிறான். அவன் செம்மையாக சொருக ஆரம்பிச்சிட்டான். அவன் எப்படியோ ஒருத்தன் எச்சாட்டு உங்களா தப்பிச்சேன். நான் எம்பி வடி வச்சுருந்தேன், அதுவும் இல்லாமல் இன்னொருத்தையும் மாட்டிக்கிறான். இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஆட்டு காமிச்சது. ஓடி பூச்சி விளாணுங்கிற மாதிரி ஆடு காமிக்கிறவோ. எட்ல மண்டில உன் சொருகணும், வேற லெவலா இருந்துச்சு. 203 காட்டு பூச்சி மாறிச்சு. அது நல்ல சொல்கா இருந்துச்சு அது. ஆனால் நம்ம விடுவோமா, வளைஞ்சு வந்து போனோம், மாட்டவே இல்லை. அதுக்கப்புறமா எப்படி மூக்கம் பாடி ஷாட்ல வச்சு முடிச்சிட்டோம். ஏ 6 கிலோ அடிச்சிருக்கோம், ஒன்றும் இருக்கு. பூயாவே அடிச்சிருக்கோம் நம்ம இந்த மேட்ச்ல. சரி ஓகே, நம்ம சேனலில் இப்போ 25 ஒரு ரேங்க் மேட்ச் போடுவோம். கஷ்டம் மேட்ச்லாம் இல்லை, நார்மல் ரேங்க் மேட்ச் தான். அதில் யார் அதிகமாக 8 கிலோ மேலே ஸ்குவாட் மேட்ச்சு, அது யார் 8 கிலோ மேலே அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அலக் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே அதுக்கப்புறமா இப்போ ஜூலை 3 வந்து திருப்பம் இறைப்பாஸ் கொடுக்குறோம். ஓகே
அதில் வந்து 10 கிலோ மேலே அடிக்கணும். அது ஏன்டா அப்பா இது மட்டும் 8 கிலோ 10 கிலோனா? இப்போ வந்து பேட்ச் எல்லாம் அதிகமாக இருப்பானுங்க, இப்போ அதனால சாவடி கஷ்டம். ஆனால் 8 கிலோ போதும். அப்போ வந்து எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அங்கே பேட்ச், அதனால் ஆர்பி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால ஈஸி. ஓகேவா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகினே செம்ம டென்ஷனாக ஆகிடுச்சு. இது இது நூபு ஐடினா பரவாயில்ல, ஓகேவா, அல்ட்ராபாட் ஐடி ஓகே அதனால பரவாயில்ல. இதே ஒரு ஒரு கஸ்டம் மேட்சோ ஒரு டோர்னமெண்ட்டோ இருக்கும்போது இருந்துச்சோ சத்தியமாக செம்ம காண்டா ஆகிடுவோம். சிங்க ஒருத்தர் இருந்தால் அந்த ஓடிட்டோம். இவன் தான் போட்டில் இவன் தான் ஃபஸ்ட்டு ஆர்பி 35. சரி, அந்த ஜூலை தேர்டும் இவன் தான் என்ன எல்லாத்தரும் ரொம்ப ரொம்ப ஆட்டு காமிச்சது. இது இவன் தான் கிட்ட போனால் வளைஞ்சு ஓடிடுது. இதை இங்கே பாருங்க, கிட்ட போனால் வளைஞ்சு ஓடிடுறான். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் தான் நாங்கள் போய் அடிச்சிருப்போம். ஓகே, இந்த ஏரியா தான் போய் அடிச்சிருப்போம். இந்த ஏரியா சிறை தெருவில் பார்க்கலாம் வாங்க. சரி, ஜூலை தெரு வந்து ஈவினிங் 5 o'clock, ஓகேவா, ஷார்ப்பாக 5 o'clock நடக்கும் அந்த மேட்ச். யார் யார் இருக்காங்க தெரியுங்களோ? ஓகே, கீழே ஃபஸ்ட்டு 8 members, ஃபஸ்ட்டு 7 members, சாரி ஃபஸ்ட்டு 6 members. அவங்க யார் உங்கள் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் பிரான்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே, இப்போ நீங்கள் கலந்துக்கணுன்னா கமெண்டில் உங்கள் ஐடி லீவ் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் உங்கள் ஐடி லீவ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குவேன். ஓகே, எங்கள் ஐடி வந்து டூ அடைன்னு இருக்கும். ஓகே, ரிக்வஸ்ட் கொடுக்குவேன். அப்போ வந்து ஈவினிங் 5 o'clock. ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பர்சனல் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பர். அதில் கால் பண்ணி நீ வேணால் கேட்டுக்கலாம். ஓகே, அது கால் பண்ணுற எப்போ கால் பண்ணுறீங்கன்னா 4:30 to 6 o'clock கால் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபோன் இருக்கும். இவ்வளோ பாருங்கள், அப்போ தான் துரத்துன்னு வந்தனே கேட்குறேன், சாவே மாட்டா, நல்லா டேமேஜ் பண்ணுறான். பார்த்தா மேலே இந்த ஒருத்தன் அடிச்சிட்டான், செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் அவனை போட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க, செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்களா சொல்லுங்க, அவ்வளோ இது வாடா என் கிள்ளாடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போ சொருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சரி, இவ்வளோ ஓட ஆரம்பிச்சு, எல்லாருமே தூரம் தான் அடிக்கிறானுங்க, கிட்ட வந்தால் ஓடிறானுங்க. பாருங்க, மேப்பே ரவுண்டே அடிச்சிட்டோம் நான். கிருஷ்ணா சக்தி 2 தான் சுற்றி வந்துட்டேன், இந்த இடத்த 3 தான் சுற்று, இந்த இடத்த 2 தான் சுற்றி வந்து சுற்றி வந்துருக்குவேன். அலை 13 தான் இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் வேறாச்சு, போ கண்ணில் சாவடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சேலஞ்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு இவனே ஒருத்த அடிக்க ஆரம்பிச்சுட்டா இவனே முடிச்சிருவான் பாருங்க. இவனே இவனும் ஓட ஆரம்பிக்கணும். அப்ப நான் எவனதான் அடிக்கிறது? முடிஞ்சிருக்கோம். 26 இப்போ கிளா ஃபுல் பண்ணிட்டா பாருங்க. இது மாதிரி திருப்ப அடிச்சிட்டான், டென்ஷன் ஆகிடுச்சுனால போயிட்டு நான் வாடா கன்ல போட்டிருந்தா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான். இங்கே ஒரு அல்ட்ரா பாட் நின்று இருக்குது, அதை அடிக்கலாம் சொல்லிட்டு போனா நீ எப்படி என்ன பார்த்து தெரியல. அங்கே தான் சுட்டுச்சு, திடீர்னு என்ன பார்த்து சொல்ல ஆரம்பிச்சு கிட்ட வந்துட்டு ஓடிட்டான். சரி, நீ ஏன் நானடா வாடா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போனான். 26 இருந்துச்சு. சரி, கிளா நீங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு பாடி ஷார்ட் ஆச்சுன்னா 100 போகுது. ஒரு வேளை ஃபுல் பண்ணிவிட்டு கரெக்டான இந்த பேனல் அடிச்சிங்களா 36-34 தான் போகுது. சரி, ட்ராப்பில் ஏதாச்சும் இருக்குமா சொல்லிட்டு பார்க்க போனேன்.
அதான் வேலை வெட்டியா இருந்தது. வெஸ்ட் கிடைச்சி, சரி வெஸ்ட் கிடைக்குதே சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். அதே இன்னும் நாலு பேர் தான் இருக்கானே, இவனும் அடிக்க போனால் இவனும் ஓடுறான். அப்போ நான் எவனடா அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கிறேன். பாருங்க ஷார்ட்டே உள்மட்டேன் தான் மேலே. நாலு பேர் இருக்காங்க, சைடில் ஓடுற ஒருத்த என்ன அடிக்கிறான். கண்ணாம்பூச்சி விளாட்றான், கண்ணாம்பூச்சி ஏறே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஏய் இங்கே ஒரு அல்ட்ரா மெகா பாட் இருக்குது, அத்தோத்தின் புலா பார்த்து இது ஃபுட்பால் சார்ஜ் மாதிரி பாருங்க. இந்த நேரத்தில் தான் எம்டன் செம்ம டெச்சனாக இருக்குது. கே இந்த ஃபோன் ஒரு பக்கம் ஃபோன் லேக்கு, இன்னொருத்தன் இங்கே கே எம்டனில் 14 தான் குறைச்சிருக்கா. இதுக்கு மேலே அடிச்சுங்க பாருங்க ஷார்ட். நானே ஏ இன்னும் மூணு பேர் தான் இருக்கானுங்க, இப்போ ரெண்டு பேர் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பேர் தான் பாருங்கள், ரெண்டு பேர் ஜோன் வந்துடும், லாஸ்ட் ஜோன் வந்துடும். இப்போ எல்லாருமே கத்தில் சண்டை போட ஆரம்பிச்சிடும் பார்த்தனே இருங்க. எல்லாருமே கத்தில் தான் சண்டை போடுவோம். தெரியாமல் ஷர்ட் அடிச்சு அது டென்ஷன் அடிச்சு விடாடிச்சு. இப்போ தான் எல்லாருமே கத்தியில் சண்டை போடுவோம். இந்த கத்தி சண்டையில் நான் அடிக்கிற ஷர்ட்டு ஒன்றுமே ஆகுது மாதிரி வராது, நான் அவள் அடிக்கிற ஷர்ட்டு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா ஃபோன் லேக், ஃபுல்லாக லேக், என்ன பண்ணுறது. மூணு பேருமே எல்லா கத்தி தான். இந்த மேட்ச்சில் நான் பார்க்கறது இந்த ரெண்டா ஜோடி, இந்த ரெண்டு பேரும் முன்னாடி அங்கே டவரானு சொல்லியிருந்தாங்க, இங்கே இங்கே ரெண்டு பேர். சரி இப்போ கன் எடுத்து போட்டுருவாங்க. ஐயோ நான் தான் போட்டேனா இப்போ ஓ அந்த இவ தான் கன் எடுத்து போட்டுருவா. ஐயோயோ சிவன் இப்போது வைக்கவும் போகிறாங்க ஹெட்ஷாட்டு. போயா 8 கில்லே. சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறக்க, ஷேர் பண்ணுற, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இது வீ ஐயோ.